ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது டிப்ஸ் வீடியோ தாங்க. நம்ம வீட்டில் இருக்க ஸ்பூன், பென் வச்சு எப்படிலாம் நம்ம வேலையில் சீக்கிரமாக முடிக்கலாம், இது கூடயே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்காலும் ஆல் ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் வீடு தெரிய வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்பாத்திக்கும் பூரிக்கும் நம்ம மாவு இப்போ செய்யும் போது இது மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு, இது நீங்கள் கத்தி இருந்தாலும் நீங்கள் உங்கள் சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு கூட நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கும் தேய்க்கும் போது நம்ம மைதா மாவு இல்லைனா கோதுமை மாவு யூஸ் பண்ணுவோம், நமக்கு அப்படியே ஒட்டிக்கும். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது அரிசி மாவு கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி தேய்ச்சி பாருங்களேன், நமக்கு சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இன்னொரு விஷயம்னா நமக்கு ஒட்டிக்காது, அழகாக நம்ம தேய்க்கலாம். பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியுதா அப்படியே வழுக்கிட்டு போகும் நமக்கு. அதே மாதிரி சப்பாத்தி போடும்போதும் சரி, பூரி போடும்போதும் சரி, நமக்கு மேலே ஒரு மாதிரி கசடு மாதிரி வரும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அரிசி மாவுன்றதால எல்லாமே கீழே உதிர்ந்துடும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எந்த மாவுமே ஒட்டி இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சப்பாத்தி போடும்போது கல் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா நம்ம டக்குன்னு போட்டு எடுத்துடலாங்க. கல் நல்லா சூடானதும் சப்பாத்தியை போட்டுட்டு ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வரட்டும். இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம், அந்த பக்கம் 2 நிமிஷம் நல்லா அது வெந்து வரட்டும். அது வரைக்கும் நமக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கல் நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம வச்சு சூடானது நம்ம போடுறோம் இல்லையா, ஆனால் சீக்கிரமாகவே நமக்கு வெந்து வந்துடும். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்களேன், எவ்வளோ சப்பாத்தினாலும் சீக்கிரமாக நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் நல்லா வெந்து வந்திருக்கு, கொஞ்சம் செவுந்து வரட்டும். நம்ம அப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்னும் போது ரொம்ப அதிகமாக கூட தேவையில்லைங்க, சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தாலே போதும், நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த பக்கம் நல்லா வெந்திருக்கு, நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் சேர்க்குறேன். இது 1/2 ஸ்பூன் கூட இருக்காதுங்க, அது கூட கம்மியாக தான் இருக்கும். பார்த்தீங்களா நல்லா அழகாக நமக்கு வந்துடுச்சு. நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் 2 சுட்டு நெய் கூட சேர்த்துக்கலாங்க, இன்னும் சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தா என்னோட இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட நம்ம வந்து ஹார்லிக்ஸ் வாங்குவோம், ஹார்லிக்ஸ் டப்பாலாம் இருக்கு இல்லையா, அந்த இந்த அட்டை டப்பா, அதை நம்ம தூக்கி கீழே தாங்க போடுவோம். இதில் ஒரு சூப்பரான ஒரு ஆர்மேசை செய்யலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், நம்ம கட் பண்ணிக்குவோம். மீதி இருக்கிற அந்த தேவையில்லாததான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம இதை தாங்க இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட வைக்கலாங்க, நமக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே என்ன இருக்குன்னு நம்ம ஈஸியாக பார்க்கவும் முடியும். இது எதுக்குன்னா, நம்ம வந்து 100 கிராம் 200 கிராம் சொல்லிட்டு பேக்கெட்டில் நம்ம வந்து மசாலா பொருள்லாம் வாங்குவோம், அதாவது மிளகுத்தூள், சிச்சுவை மசாலா, சீரகத்தூள் அதெல்லாம் வாங்குவோம். அதெல்லாம் நம்ம வந்து டப்பாவில் போட்டு வைக்காமல் அப்படியே கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். சில டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், அது உள்ள மண்டு பூச்சி எல்லாம் போயிடும். நீங்கள் இது மாதிரி நீங்கள் இது மாதிரி ஒரு டப்பா ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து இது மாதிரி ரோல் பண்ணி உள்ளே வச்சிடலாம். இதை நீங்கள் வெளியிலையும் கூட வைக்கலாம். அப்படி உங்களுக்கு வெளியில் வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜை திறக்கும் போது நமக்கு உள்ளே என்ன இருக்குன்றதும் நமக்கு தெரியும். இந்த டிப் பிடிச்சிருந்தாலும் என்னோடய வீடியோவை லைக் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மஷ்ரூம். மஷ்ரூம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க, நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து அதை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணணும், ஏன்னா அதில் மண் நிறைய இருக்கும். இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள், சூப்பராக க்ளீன் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட இருக்க மைதா மாவு இல்லைன்னா அரிசி மாவு நீங்கள் சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சு ஒரு தடவை ட்ரையாகவே நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்துட்டு அதை நீங்கள் வாஷ் பண்ணும் போது நமக்கு சூப்பராக க்ளீனாகி வந்துடும், நல்லா வெள்ளை வெள்ளையே ஆகிடும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க, சூப்பராக இதே மாதிரி க்ளீன் பண்ணோன்னா மண் எல்லாமே நமக்கு வந்துடும். நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ தெரியுதா நமக்கு போட்டவுடனே எவ்வளோ அழகாக நமக்கு க்ளீன் ஆகிடுச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா வெள்ளையாக வந்திருக்கு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நம்ம முட்டையை குக்கரில் வேக வைக்கலாம். ஒரே விசலில் சூப்பராக வெந்து வந்துடுங்க.
இது மாதிரி குக்கரில் எடுத்துகிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எத்தனை முட்டை நீங்கள் வேக வைக்க போகிறீங்களோ அத்தனை முட்டையும் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு எதுக்கு சேர்க்குறோன்னா நமக்கு வந்து அந்த ஓடு இருக்கு இல்லையா, முட்டை ஓட்லேருந்து அது வெளியில் வராமல் இருக்கும், அதுக்காக தான் நான் உப்பு சேர்க்குறோம். இதிலே கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கலாம். ஒரே விசில் தாங்க, சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும். சில டைம் காலையில் சீக்கிரமாக வேலைக்கு போகணும், சீக்கிரமாக சமையல் பண்ணணுன்ற நேரத்தில் இது மாதிரி நீங்கள் இந்த டிப்பை யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் பாருங்கள், இது ரொம்ப சீக்கிரமாக நம்ம உரிக்கவும் செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸியாகவும் உரிச்சிடலாங்க. பாருங்கள், நான் ஒரே கையில் உரித்து காட்டுறேன் பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு அவசரமாக ஏதோ சமையல் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம முட்டையை வேக வச்சுருக்கோமோ எப்படி தானே ஒரு பத்து நிமிஷம் ஆகும். அதுக்கு நீங்கள் குக்கரில் போடும்போது சூப்பராக நமக்கு ஒரே விசில் வெந்து வந்துடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப ஹார்டும் ஆகலை. இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க. அதாவது பாவாடை, சுடிதாரில் இருக்க பேண்ட்டு, பசங்களோட ஷார்ட்ஸ், அதிலெல்லாம் வந்து இது மாதிரி நாடாக இருக்கும். அது அடிக்கடி வெளியில் வந்துருச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, போடுறதே ரொம்ப கடுப்பாகும். எப்பவுமே நம்ம வந்து சேஃப்டி பின் இருக்குல்லையே, அது மூலயமா நம்ம போடுவோம். நீங்கள் இது மாதிரி வித்தியாசமாக பேனா மூடில் ட்ரை பண்ணி பாருங்களேன், 2 செகண்டில் சூப்பராக நம்ம போட்டு எடுத்துடலாம். இது மாதிரி நீங்கள் பேனா மூடியில் அந்த நாடாவை நல்லா டைட்டாக போட்டுட்டு இது மாதிரி நம்ம சேஃப்டி பின்ல எப்படி போடுவோமோ அதே மாதிரி தாங்க, அதே மாதிரி போட்டு தள்ளி தள்ளி எடுத்தீங்கன்னா 2 செகண்டில் சூப்பராக போட்டு எடுத்துடலாங்க, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் இந்த வேலை. இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பாருங்கள், 2 செகண்ட் தான் ஆச்சு, நம்ம எடுத்தாச்சு டக்குன்னு. இந்த டிப் வந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாங்க. நம்ம வாஷிங் மிஷினில் போடும்போது இது மாதிரி தாங்க நாடா வந்து உள்ளே இழுத்துக்குது. அப்படி இழுக்காமல் இருக்கணும்னா இது இந்த டிப்பும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதாவது 2 நாடாவையும் சேர்த்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வாஷிங் மிஷின் போடும்போது நமக்கு உள்ளே இது மாதிரி இழுக்காதுன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கத்தி வந்து சாணம் பிடிக்கணும்னா சாணம் பிடிக்கிறது எப்போ வருவாருன்னு பார்த்துட்ருப்போம், அப்படின்னா கத்தியவே மாற்றிடுவோம், அதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. இப்போ இந்த கத்தி எப்படி நான் ஷார்ப் பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம வீட்டில் ஸ்பூன் இருந்தாலே போதுங்க, இந்த ஸ்பூனில் நம்ம இது மாதிரி 2 தடவை 2 பக்கமும் நல்லா இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க, கிச்சனில் வேலை செய்கிற எல்லா லேடிஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம கத்தியை வந்து ஒரு கத்தி வாங்கினாலே போதுங்க. இது மாதிரி நம்ம சாணம் பிடிச்சி இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள், பாருங்கள் என்ன அழகாக கட் பண்ணுது. இதில் வந்து இது மாதிரி நம்ம கத்தி ஷார்ப்பாக இருந்தாதாங்க வெங்காயம் வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ண முடியும். அதுவும் எப்படின்னு நான் சொல்லியிருக்கேன், வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் இது மாதிரி நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது சின்ன சின்னதாக நமக்கு பொறுமையாக கூட பண்ணலாங்க, சூப்பராக வரும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு தெரியுதா நமக்கு அந்த லேயர் பாருங்கள் எவ்வளோ நமக்கு மெல்லிஸாக இருக்கு பாருங்கள். இது பிரியாணிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி, உங்களுக்கு தெரியுதா? இப்போ அதே நம்ம நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ண போகிறோம். எப்பவுமே அந்த ஃப்ரண்ட் பக்கம் வந்து அந்த பக்கமாக வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் நமக்கு வந்து ஹார்டாக இருக்கும். அப்போ இதை வந்து கட் பண்ணும்போது அது நகராது, அதுக்கு தான். நீங்கள் எவ்வளோ வெங்காயம்னாலும் இது மாதிரி சூப்பராக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. இதுக்காக நம்ம ஆனியன் கட்டர் வாங்கணுன்ற அவசியம் இல்லைங்க, அந்த மணியை நம்ம சேவ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, இன்னைக்கு பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் போட்டுட்டு பாருங்கள், அப்போ தானே இந்த வீடியோ நெக்ஸ்ட் லெவலுக்கு யூடியூப் எடுத்துகிட்டு போவோம், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.